1998 சென்னை சத்யா ஸ்டுடியோவில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி முன்னாள் காவல்துறை அதிகாரி ஸ்ரீபால் அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த சமயம் அது. ஒரு நிறுவனத்தின் தொழிலாளர்கள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களிடம் மனு தர சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கோட்டையை நோக்கி ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தனர். எந்த கண்டன ஊர்வலம் என்றாலும் ஊர்வலத்தை ரிசர்வ் வங்கி அருகே நிறுத்திவிட்டு ஊர்வலத்தின் முக்கிய தலைவர்களை மட்டும் முதலமைச்சரிடம் மனு தர அழைத்து செல்வோம். ஆனால் அந்த ஊர்வலத்தில் வருபவர்கள் மிகவும் ஆவேசத்துடன் வருவதாகவும் கோட்டை அருகே கலவரம் உண்டாகும் என்றும் எனக்கு தகவல் வந்தது. எனவே உடனே பூக்கடை காவல் நிலையத்திலிருந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். நான் சொல்வதையெல்லாம் கவனமாக கேட்ட முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் அங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, அப்படியே நின்றுவிட்டேன். அடுத்த 7 நிமிடத்தில் பூக்கடை காவல் நிலையத்தில் ஒரே பரபரப்பு. காரணம், முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கேயே வந்துவிட்டார். முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்த சில நிமிடங்களில் ஊர்வலமும் அங்கே வந்துவிட்டது. ஊர்வலத்தில் வந்தவர்களுக்கு அதிர்ச்சி. காரணம், முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஊர்வலத்தின் முன்னால் போய் நின்றதுதான். அன்று மட்டும் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வராமல் இருந்திருந்தால் கோட்டையின் முன் பெரிய போராட்டமே நடந்திருக்கும். கோபத்துடன் வந்த தொழிலாளர்கள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திடீர் வருகையை கண்டு மகிழ்ச்சியில் நின்றனர். இதை நேரில் கண்ட நான் எம்ஜிஆர் அவர்களின் மனிதநேயத்தை கண்டு பிரமித்து போனேன் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி முன்னாள் காவல்துறை அதிகாரி ஸ்ரீபால் அவர்கள் கூறுகிறார்.